ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேபிள் ரோஸ் நட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் பேர் சிண்ட்ரெல்லா. எங்கக்கிட்ட வந்து மொத்தம் 40 ஃப்ளவர் இருக்குது, 40 கலரு, 400 ரூபா. உங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் கலர் கொடுப்பேன். 20 கலர் கேட்டிங்கன்னா 23-24 கலர் கிடைக்கும். 30 கலர் கேட்டிங்கன்னா 33-34-35 கிடைக்கும். 40 கிடைச்சாலும் அதிகமாக கிடைக்கும். நான் செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான செடி தான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் நான் வாங்கி நல்லா, ரெண்டு வெரைட்டி இருக்குது, நீங்கள் வாங்கி தனித்தனியாக நட்டி வச்சிங்கன்னா சூப்பராக அழகாக வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த செடி நட்டுறதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம செம்மண், கொக்கோ பிட்டு, மண்புழு உரம் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நட்டலாம் செடி. இந்த டேபிள் ரோஸ் நட்டால் மண் வந்து இப்படி நல்லா புது புதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இறுக்கமான மண் வைக்கிறீங்க, அப்படி வச்சிங்கன்னா வேர் போகிறதுக்கு கஷ்டப்படும். அதனால் மண் வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நட்டலாம். சும்மா இந்த இப்படி குச்சி இருந்தால் கூட நட்டி வச்சிடலாம், நல்லா நிறைய கிளைகள் விட்டு நல்லா வந்துடும். நான் கொடுத்து விடும்போது எல்லாருக்குமே மரம்னாலே கிடச்சிரும் டேபிள் ரோஸ் வந்து. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் ஆயிடுது, 2 டேஸ் ஆயிடுது, அது கொரியர்காரங்க வந்து டிலே பண்ணிடுறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லா வந்துடும். இது வந்து 1 வீக்குக்கு ஒன்றுமே பண்ணாது இந்த பிளான்ட் வந்து. அடுத்து நான் அனுப்புறது மேக்ஸிமம் உங்களுக்கு மரம்னாலே கிடச்சிரும். எங்ககிட்ட 40 கலர்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க விரும்புகிறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்து விடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான செடி தான் கொடுத்து விடுவேன். ஒரு சில இடத்துல உதிர்ந்து ஒரு குச்சி மாதிரி இருந்தாலும் நட்டி வச்சுருங்க, நல்லா வந்துடும் உங்களுக்கு. சின்ன குட்டி பீஸ் இருந்தாலும் நட்டி வச்சுருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நட்டி வச்சுருங்க, நல்லா 1 வீக்கு 10 டேஸில் உங்களுக்கு நல்லா தள தளன்னு நிறைய கிளைகள் விட்டு வந்துடும். எங்கக்கிட்ட 40 கலர்ஸ் அவைலபிள் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், யார் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.